தோழர் தொழில் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் மொழிகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக நம்மளுடைய அரசியலமைப்பில் எந்தெந்த மொழிகளுக்கு அரசியலமைப்பின்படி அங்கீகாரம் கொடுத்துக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட், இப்போது நம்முடைய அரசியலமைப்பை பொறுத்தளவு பகுதிகள் பார்ட்ஸாக பிரித்து வச்சுக்கிறாங்க. மொத்தமாக 25 பகுதிகள் வந்து உள்ளது. இந்த 25 பகுதிகளில் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆட்சி மொழிகள் குறித்தான பகுதியானது 17 சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அஃபீஷியல் லாங்குவேஜ்னா பார்ட் 17, 17 நமக்கு அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆட்சி மொழியை பற்றி சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் லாங்குவேஜ் ரைட். ஆர்டிக்கிள் அப்படின்னு வரும்பொழுது சட்ட விதி ஆர்டிக்கிள் 343 351 வரை ஆஃபீஷியல் லாங்குவேஜ் பற்றி சட்ட விதிகள் நமக்கு சொல்லுது. நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது 14 மொழிகளுக்கு மட்டுமே அரசியலமைப்பின்படி அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சட்ட திருத்தத்தின் வாயிலாக ஏனைய மற்ற மொழிகளுக்கும், அதாவது கரண்ட் டேட்டில் 22 மொழிகளுக்கு நம்மளுடைய அரசியலமைப்பின்படி அங்கீகாரம் கொடுத்துக்கிறாங்க. அதுக்காக அவங்க எந்த மாதிரியான சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க, எத்தனையாவது சட்டத்திருத்தத்தில் எந்தெந்த மொழிகளை ஆட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். 15வது மொழியாக சிந்தி சேர்த்துக்கிறாங்க. 15வது மொழியாக சிந்தி லாங்குவேஜை சேர்த்துக்கிறாங்க. அதுக்காக அவர்கள் கொண்டு வந்த சட்டத்திருத்தம் 21வது சட்டத்திருத்தம், 21வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967. 15வது மொழியாக சிந்தி மொழியை சேர்த்துக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 71வது சட்டத்திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 மூன்று மொழிகளுக்கு அரசியலமைப்பின்படி அங்கீகாரம் கொடுக்கலாங்க. கொங்கணி, 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 மணிப்பூரி, மணிப்பூரி, நேபாளி, இந்த மூன்று மொழிகளுக்கு அரசியலமைப்பின்படி அங்கீகாரம் கொடுக்குறாங்க 71வது சட்டத்திருத்தம் 1992. அதன் பிறகு 92வது சட்டத்திருத்தம் 2003 ஆண்டில் இந்த சட்டத்திருத்தத்தின் வாயிலாக நமக்கு 4 மொழிகளுக்கு அரசியலமைப்பில் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. போடோ, போ, டோ, டோங்கிரி, போடோ, டோங்கிரி, மைத்திலி சந்தாலி, மைத்திலி சந்தாலி, இந்த 4 மொழிகளுக்கும் 2003 ஆண்டு 92வது சட்டத்தின் வாயிலாக அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் ப்ரெசன்ட் டேட்டில் 22 இந்திய மொழிகளுக்கு அரசியலமைப்பின்படி அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. நன்றி, வணக்கம்.